சூளாமணி. ஐஞ்சிறு காப்பியங்களில் ஒன்றான சூளாமணி ஒரு சமண சமயம் சார்ந்த நூலாகும். இதனை இயற்றியவர் தோலாமொழித்தேவர். இந்த நூலின் காலம் கிபி 10ஆம் நூற்றாண்டிற்கு முற்பட்டது எனலாம். ஜினசேனர் என்பவர் வடமொழியில் எழுதிய ஸ்ரீ புராணம் எனப்படும் 6 கத மகா புராணம் என்னும் நூலை தழுவி தமிழில் எழுதப்பட்டது இந்த நூல். நூலாசிரியரை விஜயன் என்ற மன்னன் ஆதரித்துள்ளார். மைசூர் மாநிலத்தில் உள்ள சிரவண பெலகுலா கல்வெட்டு இதனை பற்றி குறிப்பிடுகின்றது. 2131 பாடல்கள் இடம்பெற்றுள்ளன. விருத்தப்பாவால் ஆனது. இதில் நாட்டு சருக்கம், நகர சருக்கம், குமாரகால சருக்கம், ரத நுபர சருக்கம், மந்திர சாலை சருக்கம், தூதுவிடு சருக்கம், சியவதை சருக்கம், கல்யாண சருக்கம், அரசியல் சருக்கம், சுயம்பர சருக்கம், துறவு சருக்கம், முக்தி சருக்கம் என 12 சருக்கங்களை கொண்டது சூளாமணி காப்பியம். இக்கதை கூறும் செய்தி, இக்கதை சுரமை நாட்டின் இளவரசனான திவிட்டன் என்பவன் வித்யாதர நாட்டு இளவரசி ஒருத்தியை மணந்து கொண்டதால் ஏற்பட்ட சிக்கல்களையும் அதனால் திவிட்டன் நிகழ்த்திய வீர செயல்களையும் கூறுகிறது காப்பிய கதை. பரதகண்டத்தில் சுரமை நாட்டின் தலைநகர் போதன மாநகர். இதன் அரசன் பயாபதி. அவனுக்கு பிகாபதி, சசி என 2 மனைவியர். அவர்களுக்கு வெண்ணிறமான அழகாக விஜயன், கருநிறமான திவிட்டன் ஆகிய 2 பிறந்தனர். இவர்கள் பலராமன் கண்ணன் அவதாரமாக கருதப்பட்டனர். திவிட்டன் வித்யாதர நாட்டு இளவரசியை மணப்பான் என்று ஜோதிடன் கூறுகின்றான். அதே நேரத்தில் வித்யாதரர் அதாவது வானவர் உலகத்தில் உள்ள ரத நுபுரம் என்ற நகரில் ஆட்சி புரியும் சுவலனடி தன் மகளுக்கு சுயம்பரம் நடத்த எண்ணுகின்றான். சுவலனடியின் மகள் சுயப்பிரபை அவளை பூலோகத்தில் உள்ள திவிட்டனே மணப்பான் என்று ஜோஷியன் கூறுகின்றான். தன் ஜோதிட குறிப்பிற்கு சான்றாக திவிட்டன் 1 மாதத்திற்குள் ஒரு சிங்கத்தை அடக்குவான் என்றான். எனவே சுவலனடி மறுசி என்பவனை பயாபதியிடம் மன தூதாக அனுப்புகின்றான். பயாபதியின் ஒப்புதலை அறிந்த சுவலனடி திவிட்டன் சிங்கத்தை அடக்குகிறானா என்பதை அறிய விரும்புகின்றான். சுவலனடி திவிட்டனுக்கு பெண் கொடுக்க இருப்பதை அறிந்த மற்றொரு வித்யாதர அரசன் அச்சுவகண்டன் பயாபதியை தனக்கு திரை செலுத்த ஆணையிட்டு தூது அனுப்புகின்றான். அத்தூதுவனை திவிட்டன் விரட்டி அடித்து விடுகின்றான். விரட்டி அடிக்கப்பட்ட தூதுவன் அச்சுவகண்டனிடத்தே செல்வதற்கு அஞ்சி அவனுடைய அமைச்சனாகிய அரிமஞ்சு என்பவனிடம் சென்று திவிட்டன் செயலை கூறினான். அது கேட்ட அவ்வமைச்சன் மாய வித்தையில் வல்ல ஹரிகேது என்பவனை மாய சிங்க உருவில் பயாபதி நாட்டுக்கு அனுப்பி அச்சுறுத்துகின்றான். வீரன் திவிட்டன் விட்டுவிடுவானா? அம்மாய சிங்கத்தை கொல்லும் பொருட்டு துரத்தி செல்கின்றான். மாய சிங்கமாகிய அரிகேதுவோ உயிருக்கு பயந்து உண்மை சிங்கம் உறங்கும் ஒரு குகைக்குள் புகுந்து மறைந்து விடுகின்றான். உண்மையான சிங்கம் குகையை விட்டு வெளியே வர திவிட்டன் அதனோடு எதிர்த்து போரிட்டு அதன் வாயை பிளந்து கொன்று விடுகின்றான். நிமித்திகன் கூற்று மெய்யாகிவிட்டதல்லவா? சுவலனடிக்கு மிகுந்த மகிழ்ச்சி. தன் மகளை திவிட்டனுக்கு மனம் செய்து மகிழ்கின்றான். பழி உணர்ச்சியால் குமுறுகின்றான் அச்சுவகண்டன். தன் பெரும் படையுடன் தாக்குகிறான். ஆனால் திவிட்டன் கண்ணனுடைய அவதாரம் அல்லவா? எனவே அவனிடம் திருமாரின் ஆயுதங்களான பஞ்சசன்யமும் சக்கரமும் வந்து தாமே பொருந்தின. கருடன் வந்து அவன் தோளிலே தங்கினான். பின் கேட்கவா வேண்டும், போரில் திவிட்டனுக்கே வெற்றி கிடைத்தது. வெற்றிவாகை சூடிய திவிட்டனை வாசுதேவன் என்றும் விஜயனை பலராமன் என்றும் வாழ்த்தி முடிசூட்டினர். கண்ணன் கோவர்தன மலையை தூக்கியது போல திவிட்டிகன் கோடிமாசிலை என்ற மலையை தூக்கி தன் ஆற்றலை உலகிற்கு வெளிப்படுத்தினான். உரிய காலத்தில் திவிட்டன் சுயப்பிரபை தம்பதியருக்கு
ஒரு மகனும் மகளும் பிறந்தனர். சுயப்பிரபை தமையன் அருக கீர்த்திக்கும் ஒரு மகனும் மகளும் பிறக்கின்றனர். இவர்கள் வளர்ந்து திருமண வயதிற்கு வர முறைப்படி அவர்களுக்கு சுயம்பரம் நடத்தி திருமணம் நடத்தப்படுகிறது. பயாபதி தன் தேவியருடன் துறவு பூண்டு தவம் மேற்கொண்டு முக்தி அடைய முயற்சி மேற்கொள்கின்றான். திவேட்டன் விஜயன் நாட்டை நன்முறையில் ஆள்கின்றனர். சுரமை நாட்டின் வளம். மஞ்சு சூழ் மணிவரை எடுத்த மாமலர், இஞ்சி சூழணி நகர் இருக்கை நாடது, விஞ்சை நீளும் உலகுடன் விழா கொண்டனது, துஞ்சு நீள் நிதியது சுரமை என்பவை. விளக்கம். முகில்களால் சூழப்பெற்றதும் அரிய மணிகள் உடையதுமான கோடிக்குன்றம் என்னும் மலையை கைகளால் தூக்கிய திருமாலின் அவதாரமாகிய திவிட்டன், அரசு வீற்றிருக்கின்ற மதில்கள் சூழ்ந்த அழகிய போதனம் என்னும் நகரம் இருக்கும் நாடான சுரமை வித்யாதரர்களுடைய நீண்ட உலகத்தோடு கூடி திருவிழா கொள்வது போன்ற சிறப்பினை உடையது. யாவரும் பெரு நிதியுடையவராதலால் இறப்பாறையற்று வீணே பெருகி கிடக்கும் செல்வத்தை உடையது என்று உயர்ந்தோர் கூறுகின்றனர். சுரமை நாட்டு போதனமா நகர் சொன்ன நீர் வளமை தாய சுரமை நாட்ட கனி சார்ந்து மன்னன் வீற்றிருந்துவைக நூலவர் வகுக்கப்பட்ட பொன்னவிர் புரிசை வேலி போதனம் என்பதும்போர் நன்னகர் நாகலோக நகுவதொத்தினியதொன்றே. விளக்கம். நாட்டு சருக்கத்தில் கூறியபடி நீர் வளமையும் வளப்பமும் உடைய சுரமை நாட்டின் நடுவிடத்திலே மன்னன் அரசு வீற்றிருந்து வாழ்வதற்கு இடமான சிற்ப நூல் வல்லுநர்களால் அமைக்கப்பட்டதும் பொன் போல் மின்னும் அழகு விளங்குகின்ற மதினால் சூழப்பட்டதும் தேவருலகத்தை இகழ்ந்து நகைப்பது போன்று பலவகை சிற்பங்களையும் உடையதுமான ஒரு சிறந்த நகரம் நில உலகத்தில் உள்ளது. அது போதனம் என்று பெயர் கூறப்பெறும் நகரமாகும். சுரமை நாட்டின் நடுவில் போதனமா நகரம் சிற்ப நூல் முறைப்படி அமைந்து தேவலோகத்தினும் சிறந்து விளங்குகின்றது என்று இந்த பாடலுடைய பொருள் அமைந்துள்ளது. மறு வினியன மது விரிவன மலரணிவன வகுளம் திரி மருவிய செழு நிகழன செங்குடையன தேமா வரு மருவிய மதுகரமுன மனம் விரிவன நாகம் பொறி விரிவன புது மலரன புன்குதிர்வன புறனே. விளக்கம். மகிழ மரங்கள் நறு மனத்தால் இனிமையுடையவனமாக இருக்கின்றது. தேன் பெருக பெறுகின்றது. மலர்களை அழகாக பொருத்த பெற்றிருக்கின்றன. தேமா மரங்கள் அழகு பொருந்தியன, நல்ல நிழலை உடையன, செந்நிறமான தளிர்களை உடையன. சுரப்புன்னை மரங்கள் கோடுகள் பொருந்திய வண்டுகள் உண்ணுமாறு மனம் பொருந்திய தேன் பெருக பெறுவன. புன்னக மரங்கள் நெற்பொறிகளைப் போல அன்று அலர்ந்த மலர்களை கொண்டன. வெளியெங்கும் அம்மலர்கள் உதிரப் பெறுகின்றன. கல்யாண சருக்கம். செங்கன்மால் சிங்கம் வென்று செழும் மலர் திலதத் கண்ணி திங்கன்மா வண்ணனோடு திருநகர் பெயர்ந்த பெண்ணை அங்கன்மார்க்குரிய நங்கையரும் பெற லவட்குட்டாதை வெண்கண்மால் களிரன் நாற்றன் விளம்பலுற்றேன். விளக்கம். சிவந்த கண்களுடைய திருமாலாகிய திவிட்டன் அரிமாவை கொன்று, அதாவது சிங்கத்தை கொன்று, செழித்த உயரிய தலை மாலையுடைய திங்கள் போன்ற சிறந்த வெண்மையான நிறமுடைய விஜயனுடனே அழகிய போதன நகரத்தை அடைந்த பிறகு அழகிய கண்களுடைய அத்திவிட்டனுக்கு மன உரிமையை உடையவளாகிய சுயப்பிரபை என்னும் பெருதற்கரியவளை ஈன்ற தந்தையாகிய செவ்விய கண்களுடைய பெரிய யானையை ஒத்த சுபலநடி என்னும் அரசனுடைய செய்தியை இனி கூறத் தொடங்குகின்றேன். சுயம்பர சருக்கம்.
தேவரு மனிதன் தாமும் செவிக்கழல் விஞ்சையாரும் மேவருந்தகைய செல்வம் விருந்து பட்டனகடோற்றே மாவர சடித்த செங்கண் மணிவண்ணன் மகிழ்ந்தகாலே தாவரும் செல்வமொன்று தலைவந்த துறைக்கலுற்றேன். விளக்கம்: தேவர்களும் மனிதர்களும் வீரக் கழல் கட்டிய வித்யாதரரும் பிறர்க்கரிய பெருமையுடைய செல்வங்கள் புதுமை மிக்கவைகளாகிய இன்பங்கள் என அனைத்தையும் விலங்கின் வேந்தனாகிய அரிமாவை பிளந்து கொன்ற சிவந்த கண்களுடைய திவெட்டன் நுகர்ந்து மகிழ்ந்திருக்கும் பொழுதே குற்றமற்ற பெருஞ்செல்வம் ஒன்று தலைவந்தது பற்றி இனி உரைக்கத் தொடங்குகின்றேன்.